ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் டிஷ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடலை மாவு வச்சு கடலை மாவு பர்ஃபி, ரொம்பவே சீக்கிரமாக ரொம்பவே ஆனால் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போம். நான் ஒரு கப் வரைக்கும் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை ஜலிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், முதல்லே நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு அளவு எப்படின்னா, ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப் சர்க்கரை, அரை கப் நெய், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். நெய்யை கொஞ்சமாக உருக்கி வச்சுருக்கேன். அது போக கொஞ்சமாக மேலே வாசனைக்கு ஏலக்காவும் கொஞ்சம் பாதாமும் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட நம்ம மைசூர் பாக்கு மாதிரி தான், ஆனால் அந்த அளவுக்கு நம்ம முருக விடணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடலாம். இப்போ முதல்ல நம்ம கடலை மாவை இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை முதல்ல வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சர்க்கரையை வந்து நம்ம ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இதுக்கு மெயின். அந்த ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம அதை அந்த கடலை மாவு கூட சேர்த்துடணும். இல்லாட்டா அதான் நம்மளோட பர்ஃபி ஒன்றில் ஹார்டாகவோ இல்லாட்டா ரொம்ப பொடிஞ்சு பொடிஞ்சோ போயிடும். ஆனால் ரொம்பவே சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஃபஸ்ட் டைம் பண்ணால் கூட ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ முதல்ல நம்ம கடலை மாவை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மைசூர் பாக்குக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேனை சூட் பண்ணிவிட்டு அதில் சிம்மில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஃபுல்லில் இல்லாமல் சிம்மில் வச்சு பொறுமையாக நல்ல வாசனை வர்றது வரைக்கும் பொறுமையாக அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல வாசனை வர்றது வரைக்கும், கடலை மாவுக்கு பொதுவாகவே ரொம்ப அந்த பச்சை வாசனை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நம்ம ஏலக்காய் பொடியெலாம் இதில் சேர்க்கறது. ஆனால் அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்ல பொறுமையாக சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். கலரே கொஞ்சம் மாறிடும் அந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் ஊற்றி அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா நெய்யும் ஊற்றி நம்ம கட்டியே இல்லாமல் நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாகை சைடில் ரெடி பண்ணிடலாம். ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிடலாம். இது சைடில் இருக்கட்டும். சர்க்கரையை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம எல்லா சர்க்கரையும் கரைஞ்சதுக்கப்புறமா இதை முதல்ல வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது ஒரு கம்பி பதம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு கம்பி பதம். இப்போ உடனே நம்ம இதில் இதை எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலை மாவு மிக்சர் கூட இந்த சுகர் சிரப்பை உடனே மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப லேட் ஆக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இதை இறக்கிடலாம். இதை நான் ஏற்கனவே வடிகட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் சிரப்பை. இப்போ ஓரளவுக்கு இது திரண்டு வரும்போது நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம். இதை ஊற்றின உடனே கொஞ்சம் தளர்ந்து போகும். அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்ல சைட்லலாம் ஒட்டாமல் சூப்பராக வரும். அப்போ நம்ம உடனே ஒரு பாத்திரத்தில் நெய்யோ இல்லை பட்டர் பேப்பரோ தடவி வச்சுட்டு அதில் போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நல்ல கட்டி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்றலாம். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் தூளை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம உடனே எண்ணெய் தேய்ச்சி நெய்யோ எண்ணெயோ எது பட்டர் பேப்பரோ எது இருக்கோ அதில் இதை உடனே ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு பாத்திரத்தில் ஊற்றினதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம பொடிச்சு வச்சுருக்க பாதாமை போட்டுடலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, பாதாமோ முந்திரியோ பிஸ்தாவோ எது இருக்கோ அதை போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பிளெயினாக விட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கூட ரிச்சாக இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்படி போட்டுட்டு லேசாக இப்படி நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது உள்ளே நல்ல செட் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை கட் பண்ணிடலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட
கடலை மாவு பர்ஃபி சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் அழகாக செட் ஆகிடுச்சு. ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக தனியாக எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலை மாவு பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.